இரண்டாம் கட்ட கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை கிண்ணியாவில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. கொரோனா தடுப்பு மருந்துக்கான இரண்டாம் கட்ட தடுப்பூசி வழங்கும் நிகழ்வு இன்று கிண்ணியா மற்றும் குறிஞ்சைக்கடி சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவுகளில் வெற்றிகரமாக இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருந்தது. கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திலும் அலக்ஸா கல்லூரியிலும் அடங்கலாக இரண்டு நிலையங்களில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் உள்ளடங்கலாக 1108 நபர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம்எச்எம் ரிஸ்வி தெரிவித்தார். தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற உள்ளதாகவும் நாளை முதல் மேலதிகமாக அல் அதான் மகாவித்யாலயத்திலும் அல் இர்பான் மகாவித்யாலயத்திலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். குறிஞ்சைக்கனி வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலும் இன்று தடுப்பூசி நடவடிக்கைகள் இடம்பெற்றது. குறிஞ்சைக்கனி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஏஎம் அஜித் தலைமையில் இத்தடுப்பூசி ஏற்றும் பணி இடம்பெற்றது. சைனோஃபார்ம் இரண்டாம் கட்ட தடுப்பூசி 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டது. குறிஞ்சைக்கடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம், காக்காமுனை தாருளுலும் மகாவித்யாலயம், கச்சக்குடித்தீவு வைத்தியசாலை, நடுவூட்டு சுகாதார பரிசோதனை நிலையம், குறிஞ்சைக்கனி அரபா மகாவித்யாலயம், முனைச்சேனை முஜாஹிதா வித்யாலயத்தில் போன்ற 5 இடங்களில் இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எதிர்வரும் 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதிகளில் ஆயிலியடி புகாரி மகாவித்யாலயத்திலும் மாஹமர் அலிகார் மகாவித்யாலயத்திலும் சூரங்கள் சுகாதார பரிசோதனை நிலையத்திலும் நடுவூற்று வைத்தியசாலையிலும் பூவரசன் தீவு ஜும்மா பள்ளியிலும் இடம்பெற உள்ளதாகவும் டாக்டர் அஜித் குறிப்பிட்டார். எனவே மக்கள் குறித்த தடுப்பூசி ஏற்றும் நிலையங்களுக்கு வருகை தந்து தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டு விட்டு தொற்று வீரியத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பதிஞ்சு அங்கதான் எடுக்க வச்சிருங்க.